தனது 14 வயசுல ஒரு விபத்துல ஒரு காலை இழந்துட்டு 14 வருடங்களாக வறுமையில கஷ்டப்படக்கூடிய ஒரு இளைஞருக்கு ஒரு மாமனிதரோட உதவியோட நம்ம கால் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ தான் இப்ப பார்க்க போறோம். இங்கே அவருக்கு காலுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ 1 வீக்கில் வந்து ரெடியாகி வந்துருமா. இனி எப்போவுமே அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் நம்மள்ட்ட ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஈரோட்டை சேர்ந்த செல்வமணி, இவர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இவர். ஒரு விபத்தில் அவருடைய கால் ஒன்று வந்து போயிடுச்சு. அது கால் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. வறுமையில் வாடக்கூடிய அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றிருக்க இவர் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங் கவுண்டரில் வேலை பார்க்குறாரு. அங்கே நின்றுட்டே வேலை பார்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. உடனே வந்து அவங்களை போய் நேரில் பார்த்தோம். ஏழ்மையான குடும்பத்தில் வறுமையில் இருக்கக்கூடியவருக்கு நம்ம உதவணும்னு முடிவெடுத்தோம். 14 வயசில் செல்வமணிக்கு கிடைச்ச பரிசு அவருடைய ஒரு கால் இழக்க வேண்டிய நிலைமை. இதற்கு காரணம் பைக் கிடைச்சதுனால வந்தாவா போகணுங்கிறதுக்காக போகும்போது விபத்து ஏற்பட்டதுனால இவருடைய ஒரு கால் போயிருச்சு. அவனுக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது ஒரு சின்ன அவன் தப்புனால பைக் வேகமாக ஒட்டி கீழே விழுந்து காலில் அடிபட்டுச்சு. அதன் மூலமாக அவனுக்கு ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் செலவு பண்ணி ரொம்ப இது பாடுபட்டோம். கால் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இது வந்துச்சு. டாக்டர்ஸ்லாம் காலை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி காலையும் எடுத்துட்டோம். அவங்களுக்கு எங்கிட்ட வசதி கிடையாது. அண்ணனும் இங்கே பசுமை சூப்பர் மார்க்கெட்டில் பில்டிங்கில் போய்கிட்டு இருக்கான். அந்தளவுக்கு வசதி இல்லை, வார சம்பளம் தான். அது மூலமாக எங்களுக்கு வசதி இல்லாதனால இந்த மாதிரி ரா மீடியா அதில் போய் நாங்கள் உதவி கேட்டோம். அவங்க மூலமாக நாங்கள் பேசி அவங்க நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு சரிச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை பண்ணலாம் அப்படின்னு நல்ல விதமாக சொல்லிட்டு போனாங்க. கோயம்புத்தூரில் ஆட்டோ பக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே தான் அந்த கால் செய்கிற இடமும் இருக்குது. அங்கெல்லாம் சொல்லி இப்போ காலும் ரெடியாகிட்டுருக்கு. அவர் வந்து ஒத்த காலோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னு அவருக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஆட்டோபக் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக அவருக்கு செயற்கை கால் பொருத்துவதற்காக நம்ம அவரை கூட்டி போயிருந்தோம். செல்வமணிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கால் செயற்கை கால் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்காக இப்போ ஆட்டோபக் அப்படிங்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தான் அவங்களுக்கு வந்து கால் வந்து அளவு எடுத்துட்டு செஞ்சு கொடுக்க போகிறாங்க. செல்வமணி அவர்களுக்கு கால் வைக்கிறதுக்காக கால் புதுசாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அளவு எடுக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம். இன்னும் 1 வீக்குள்ளே வந்து கால் ரெடியாகும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அதற்கு பிறகு அவருக்கான கால் அளவு எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. புதிய டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய செயற்கை கால் அவருக்காக வந்து நம்ம சூஸ் பண்ணோம். அதுக்கு 141,000 ஆகும்னாங்க. இந்த பணத்தை யார் கொடுத்தா அந்த வள்ளல் யாருங்கிறத பின்னாடி சொல்கிறேன். 1 வாரத்தில் அவருக்கான கால் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புது கால் வந்துடும். வந்தோடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வந்து அவர் வந்து அதை ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் மாற்றி பார்க்குறது இதெல்லாம் இருக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் கால் மாட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் மாற்ற வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் சார் ஒரு பில்டர், சென்னையில் இருக்கக்கூடியவர். அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி சார் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எதாவது பண்ண முடியுமான்னு சொன்னேன். அவருக்கான முழு காலுக்கான செலவையும் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமீடியாவுடன் சேர்ந்து அவர் வந்து சொன்னோன்னு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. இது போல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னால் ஒருத்தருக்கு முடிஞ்ச உதவி நான் செஞ்சுருக்கேன். அந்த ஆர்டிஃபிஷியலான ஒரு காலை வாங்கி என்னுடைய நண்பர் ரமேஷ் பாபு மூலமா இதை நம்ம செய்கிறோம். ஸோ நீங்களும் இல்லாத ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யலாம். அதை நான் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மற்றபடி பெருசாக எதுவும் நம்ம வரும்போது எதையும் எடுத்துகிட்டு வரல. நம்ம போகும்போதும் எதையும் எடுத்துகிட்டு போகப்படுத்த இல்லை. ஸோ அதனால் இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். இப்போ ரமேஷ் பாபு மூலமா இப்போ செல்வமணி ஹாப்பியாக இருக்கார். அந்த ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு போதும்னு நம்புகிறோம். இன்னும் நிறைய பேருக்கு வருங்காலத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் அண்ணனுக்கு 100 வாழ்வு மாதிரி எங்கள் அம்மா ஒரு வாழ்க்கை கொடுத்தாங்கன்னா 100 வாழ்க்கை எங்கள் கார்த்திக் சார் கொடுத்தது. இந்த உதவி நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சார் தான் போய் சேரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இல்லாதப்பட்டவன் நாங்கள். கார்த்திக் சார் தான் ஒன்று இருந்து எல்லாமே ஒரே இது தான். இந்த மாதிரி யாரும் தப்பு செய்யாதீங்க. பைக் ஓட்டுங்க, பார்த்து மெதுவாக ஓட்டுங்க, சேஃபாக. அவன் பண்ண ஒரு சின்ன தப்புனால அது இவ்வளோ பெருசாகி போச்சு. பைக்கு ஓட்டலாம், நார்மல் ஓட்டலாம், ஸ்பீடாக போகிறது தான் தப்பு. ஏன்னா நமக்கு வீட்டில் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும், நம்ம அந்த வேகத்தெல்லாம் போகக்கூடாது. போய் விழுந்தனால அவனுக்கு காலில் அந்த கட்டி மாதிரி வந்து காலில் உள்ளே அடிபட்டு அதை காலில் எடுத்து அவன சுச்சுவேஷனுக்கு நாங்கள் ரொம்ப இதாகிட்டோம். இந்த மாதிரி யாரும் தப்பு செய்யாதீங்க. பைக் ஓட்டுங்க, பார்த்து மெதுவாக ஓட்டுங்க, சேஃபாக.
போகலாம், ஒரு நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் போனால் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்பீடாக ஓட்ட வேண்டாம், எங்கள் அண்ணன் தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க. இன்றைக்கெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே அதுக்கெல்லாம் ரொம்பவே தயங்குறாங்க. ஏன்னா தன்னுடைய தேவைக்கே வந்து பத்தாத போது அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தருக்கு கூப்பிட்டு, சார் இவங்களுக்கு உடம்பு முடியல, இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒன்று 141,000 ரூபா ஆகும்னு சொன்னோடனே நானே முழுவதுமாக தர்றேன் அப்படின்னு சொல்லி இவருக்கான காலுக்கான செலவை நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அனுப்பி வச்சார். கார்த்திகேயன் பில்டர் சென்னையை சேர்ந்தவர் ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம ராமீடியாவின் சார்பாக நன்றியை சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் 1 வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புது கால் வந்துடும், வந்தோடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வந்து அவர் வந்து அதை ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் மாற்றி பார்க்குறது இதெல்லாம் இருக்கலாம். அது முடித்ததுக்கப்புறம் கால் மாட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் மாற்ற வீடியோ நம்ம பார்க்கலாம்.